वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। जन्म कर्म चमे दिव्यं एवं यो वेदि तत्त्वदः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुना। அற்புதமான ஸ்லோகம், மிக முக்கியமான ஸ்லோகம், ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகம் கூட. இப்போ யார் ஒருவர் ஜென்ம அப்படின்னா பிறப்பு, ஜென்ம கர்ம அப்படின்னா செயல். ஜென்ம கர்ம சமி திவ்யம், என்னுடைய பிறப்பும் செயல்களும் திவ்யமானது. அர்ஜுனா, கிருஷ்ணருடைய பிறப்பும் அவருடைய செயல்களும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சவே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக, தத்வதகன்னா உள்ளபடி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ கரெக்டாக, உண்மையே உள்ளது உள்ளவாறு சரியாக யார் தெரிந்து கொள்கிறார்களோ கிருஷ்ணருடைய பிறப்பு அவருடைய செயல்கள். தியக்த்வா அப்படின்னா விடுறது, தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம். நைத்தி மாமேதி புனர்ஜென்ம, நைத்தி புனர்ஜென்ம, நைத்தி மாம் ஏதி புனர்ஜென்மனா மறுபிறவி, நைத்தினா கிடையாது. மாம் ஏதி என்னையே அடைகிறார்கள் அர்ஜுனா. அப்ப யார் ஒருவர் பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீகமான லீலைகளை பற்றி தெரிந்து கொள்கின்றார்களோ, அவருடைய லீலை, அவருடைய அவதாரம், அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை யார் ஒருத்தர் உள்ளவாறு தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த பௌதிக உலகில் திரும்பவும் பிறவி எடுப்பதில்லை. அவர் என்னுடைய நித்தியமான உலகை அடைகின்றார் அர்ஜுனன். அப்போ தியக்த்வதா அப்படின்னா உள்ளவாறு. அப்போ எப்படி கிருஷ்ணருடைய பிறப்பு, அவருடைய செயல்கள், அவருடைய லீலைகள்லாம் உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது நம்ம? குரு பரம்பரா, ஆச்சாரியா பரம்பரையில் வரக்கூடிய, சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு குரு ஆச்சாரியன். தத்வித்தி தத்துவதர்சி. இப்ப தத்துவதர்சி இங்க தத்துவதக ரெண்டு வார்த்தையும் பொருந்துதா? தியக்த்வதகன்னா உள்ளவாறு, தத்துவதர்சினா அதை தெரிந்து கொண்டவர். தத்வதக தத்துவதர்சி, இப்போ ரெண்டும் கரெக்டாகுதா? என்ன சொல்கிறார் கிருஷ்ணா? ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைந்து அவர்கிட்ட பணிவாக கேள்வியில் கேட்டு அடக்கமாக சேவனை பண்ணி உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளவாறு. அப்போ ஆச்சாரியர்கள் தான் பகவானுடைய பக்தர்கள், தூய்மையான பக்தர்களே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நமக்கு புரிய வைக்க முடியும். இல்லாட்டி நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இப்போ என்ன குழப்பம்? அது எப்படி கடவுள் பிறக்கிறாரு? கடவுள் எப்படி ஒரு குழந்தையாக இருக்க முடியும்? அவர் எப்படி பிறக்கிறாரு? அப்போது கடவுள் பிறக்கிறாருன்னா அவருக்கு எப்படி ரூபம் இருக்க முடியும்? இந்த மாதிரிலாம் அது கொஞ்ச நாள் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் கடவுள் பிறக்கிறாரு இது எப்போவுமே குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது எப்படி கடவுள் பிறக்க முடியும்? சிலர் நினைக்கிறாங்க கடவுள் இறந்துட்டாரு, கடவுள் கிருஷ்ணா இந்த பூமியில் லீலையை முடிச்சுட்டு போகும்போது ஒரு வேடன் அம்பு விட்டாரு, அம்புல அந்த உடலை விட்டு போனார். இதெல்லாம் அறியாமையினால் விளையக்கூடிய கருத்துக்கள். அறியாமையில் பகவானை உள்ளபடி தெரிஞ்சுக்காம அவர் பிறப்பற்றவர் ஆனால் பிறக்கிற மாதிரி தோணுது, அவர் மரணமற்றவர் ஆனால் மறையிற மாதிரி தோணுது. அப்போ கிருஷ்ணனுடைய செயல்கள் வந்து நமக்கு புரியாத புதிராகவே இருக்கும். ஏன்னா அவருடைய சக்தி வந்து அச்சிந்தியா, அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி, நம்முடைய பௌதிக சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அச்சிந்தியான நம்முடைய பௌதிக சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கிருஷ்ணாவுடைய சக்தி. அப்போ அதை வந்து நம்ம பௌதிக சிந்தனையாலோ மனக்கற்பனையினாலோ இல்லை இங்கே பிரபுபாத சொன்ன மாதிரி ஏட்டறிவாலோ இதிலால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ கிருஷ்ணனுடைய பிறப்பு, அவருடைய செயல்கள், அவருடைய லீலைகள்லாம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆச்சாரியனை சரணடைந்து அவருக்கு சேவனை பண்ணி. அது காரணம், பகவான் தன் பக்தனுக்கே தன்னை வெளிப்படுத்துவார். பக்தர் அல்லாதவர் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த மாட்டார். பக்தர் அல்லாதவங்க எப்பேற்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சமுதாயத்தில் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, கிருஷ்ணா அவங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். கிருஷ்ணர் வந்து தன்னை தன் பக்தரிடத்தில் மட்டுமே வெளிப்படுத்துவார். நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவர்த்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோமா அஜம் அவ்யை. நாகம் பிரகாச சர்வஸ்ய, கிருஷ்ணா தன் யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சிக்கிறார். எல்லாருக்கும் தெரியாது கிருஷ்ணா பகவான் இந்த பூமியில் இருந்த போகிறது. எவ்வளோ பேர் அவர் பகவான் புரிஞ்சுக்கிட்டாங்க? பக்தர்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. துரியோதனன், கம்சன், சிசுபாலன் இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் பகவான் புரியலையே. அப்போ கிருஷ்ணா எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்துறது இல்லை.
தன்னை அன்போடு சரணித்த பக்தர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்துறார். அதனால தான் பக்தியாமாம் அபிஜானாதி யாவன் யஷாஸ்மி பக்தியாமாம் அபிஜானாதி தத்வதக அங்கே வருதா. ஸோ இந்த வேர்டு கிருஷ்ணா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறாரு பாருங்க. இந்த வார்த்தையை கிருஷ்ணா திரும்ப திரும்ப பயன்படுத்துறாரு. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவதி தத்வதக பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக. பின்ன வேற என்ன பார்த்தோம்? தத்வித்தி தத்வித்தி அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? பிரணிபாதேன பரிப்ரஷ்யன சேவையா உபதேசதி ஞானின தத்வதர்சி தத்வதக தத்வதர்சி தத்வ தத்வதி தத்வம் அசி தத்வம் அசி. அப்படி வேத வாக்கியம் இந்த ஒரு வார்த்தை அவ்வளோ அர்த்தம் உள்ளது. என்ன அர்த்தம்? பகவானை உள்ளவாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பகவானுடைய பக்தர்களுடைய கருணையை நம்பியிரு. பிரபுபா அழகாக சொன்னார் பொருளுரையில், கிருஷ்ணா பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரு வைஷ்ணவனுடைய கருணை இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவான் தன்னை தன் பக்தரிடம் மட்டுமே வெளிப்படுத்துகிறார். எல்லார்ட்டையும் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறதில்ல, தன் பக்தர்கிட்ட தான் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் பக்தியாமாம் அபிஜானது, பக்தி தோன்றால் மட்டுமே என்னை உள்ளவாறு அறிய முடியும். அப்போ பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பகவான் நித்தியமானவர் பக்தனும் நித்தியமானவர், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் நித்தியமானது. அப்போ அந்த பகவானை பக்தியினால் மட்டும்தான் அறிய முடியும், பக்தர்களால் மட்டும்தான் பகவானை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் பக்தி நோத்தாக்குற அழகாக பாடுறார், கிருஷ்ணா சே தோமாரா கிருஷ்ணா திதே பாரோ தாய் தவா பாய்ச்சே பாய்ச்சே. ஓ வைஷ்ணவ தாக்குரரே, கிருஷ்ணா உங்களுக்கு சொந்தமானவர், கிருஷ்ணா உங்களுடையவர், நீங்கள் தான் கிருஷ்ணாவை கொடுக்க முடியும். அதனால் உங்கள் பின்னாடியே ஓடி வரேன், கிருஷ்ணாவை எனக்கு கொடுங்க, கிருஷ்ணா எனக்கு கொடுங்கன்னு அழுதுண்டே ஓடி வரேன். இப்போ வைஷ்ணவர்கள் தான் கிருஷ்ணரை கொடுக்க முடியும். அப்போ கிருஷ்ணா பகவானுடைய செயல்கள் இது நம்ம அடுத்தடுத்து ஸ்லோகங்களை பார்த்துட்டு அவர் அழகாக கிருஷ்ணா வந்து தன்னுடைய தனித்தன்மையை உறுதிப்படுத்திட்டே வர்றார். நாலாவது அத்தியாயம் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது அடுத்தடுத்த ஸ்லோகம், ஆறாவது ஸ்லோகத்தில் எதுக்காக பகவான், அதாவது ஆறாவது ஸ்லோகத்தில் பகவான் எப்படி இங்கே இறங்கி வர்றாருன்னு சொல்கிறார். அஜோ பிஷன் அவ்வே ஆத்மா ஆத்மமாய சம்பவாமி ஆத்மமாய. பகவானோட அந்தரங்க சரீரத்தோடு, அதாவது அந்தரங்க சக்தி தன்னுடைய ஆத்மீக சரீரத்தோடு பகவான் இங்கே தோன்றார். அவருடைய உடல் பௌதிகமானது அல்லன்னு பார்த்தோம். பகவான் தன் ஆத்மீக சரீரத்தோடு இங்கே தோன்றார். அப்போ அவர் இங்கே தோன்றி என்ன பண்ணுறாரு? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு பகவான் இந்த உலகத்தில் எதுக்காக தோன்றார். நான் உள்ளவாறு தோன்றுகிறேன். எதுக்காக? தர்மஸ்தாபனம், தர்மஸ்ய கிளானிர், தர்மஸ்ய கிளானிர். யாரெல்லாம் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ, அப்ப ஜனங்க தர்மத்திலிருந்து விலகி போகும்போது தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் தோன்றார். அதுக்கப்புறம் பக்தர்களை காத்து அசுரர்களை அழைத்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக நான் கோந்தோறும் மோதி. ஸோ இப்படி பகவான் கிருஷ்ணர் இந்த கலியுகத்தில் பக்தர்களை காப்பதற்கும் அசுரர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை ஸ்தாபனம் கோந்தோறும் அவதரிக்கிறார். அப்போ நேற்று உபன்யாசத்தில் பார்த்தோம், கலியுகத்தில் அப்போ பகவான் அசுரரை கொள்ளணும், நம்ம எல்லாரையும் கொள்ளணும். ஏன்னா நம்மகிட்ட அசுர குணம் உள்ளே இருக்குது, வெளியில் தெரிய மாட்டேங்குது. வெளியில் வந்து திலக்கெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படியே நல்லா வைஷ்ணவர் மாதிரி சிரி ஹரே கிருஷ்ணா, ஆனால் உள்ளுக்குள்ள ஐயோ இவனா அப்படி இல்லையா. வெளியில் பார்க்கும்போது ஹரே கிருஷ்ணா பிரபு ரொம்ப பணிவாக இருப்போம், உள்ளுக்குள்ள ஐயோ இவனா அப்படி. ஸோ இந்த மாதிரி அசுர குணம் உள்ளே இருக்கு, ரைட். அப்போ இந்த அசுர குணத்தை அழிப்பதற்கு பகவான் கிருஷ்ணா சைதன்ய மகாபிரபு வந்தார். சைதன்ய மகாபிரபு என்ன ஆயுதம் கொண்டு வந்தார்னு பார்த்தோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிநாமத்தையே ஆயுதமா கொண்டு வந்தாரு, அசுரங்களை கொல்லல, அசுர குணத்தை கொண்டார். ஜகாய் மதாய் போன்ற கொடூரமான பாவிகளை கூட விடுவிச்சார் அவருடைய நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபு கருணையினால. ரொம்ப கொடூரமா, இப்ப நம்மளாம் ஜெகாய் மதாயோட மோசமானவங்க, ஜெகாய் மதாவது சின்ன சின்ன தப்பு தான் பண்ணாங்க, பிராமண குலத்துல பறந்துட்டு குடிச்சுக்கிட்டு ரோட்ல தகராறு பண்ணாங்க. நம்ம அப்படி இல்லை, பேராசை கோபம் அகங்காரம் எல்லாம் வச்சிருக்கோம் உள்ள,
அப்போ நம்மளை மாதிரி இப்போ கலியுகத்தில் நிறைய ஜகாயமாக தான் இருக்கும். ஜகாய்க்கு இன்னொரு பேர் ஜெகதானந்தா, பார்த்தீங்களா? என் பேர் ஜகாய் தான். அப்போ பாருங்கள் கரெக்டாக பொருந்திருக்கு. ஜெகதானந்தா மாதவானந்தா ரெண்டு பேர், அது ஜகாய் மதாய். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த பௌதிக எண்ணங்கள், குணங்கள், கோபம், அகங்காரம், பொறாமை, இதெல்லாம் அழிக்கணும். அதுக்கு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு வந்தார். அப்போ சைதன்ய மகாபிரபு ஜென்ம அவருடைய பிறப்பு, அவர் பிறப்பற்றவர் பிறக்கிற மாதிரி தோன்றுது. இப்போ ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோன்றினார். அவர் ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்தார். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சி சூதா ஹோயில செய் பலராம் ஹோயில நிதாய். பிரஜேந்திர நந்தன் விந்தியா விருந்தாவனத்து கிருஷ்ணா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதாவுடைய புதல்வராகவும், நித்யானந்தர் பலராமர் நித்யானந்தராகவும் தோன்றினாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோன்றினார். அப்போ நாமசங்க இந்த கலியுக தர்மம் ஒரு யுகந்தோறும் தர்ம சம்ஸ்தாபனார்த்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வராரு. அப்போ கலியுக தர்மம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் ஹரிநாமம். அப்போ ஹரிநாமத்தை ஸ்தாபனம் செய்கிறதுக்காக இந்த யுக தர்மமான ஹரிநாமம் அதை ஸ்தாபனம் செய்கிறது பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அப்போ அவருடைய பிறப்பு திவ்யமானது, அவருடைய செயல்களும் திவ்யமானது. அப்போ சந்தேகம் வந்துருமே, சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எங்கே சொல்லியிருக்கு? அடுத்த கேள்வியோ, சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எங்கே சொல்லியிருக்கு? யார் சொல்லியிருக்காங்க? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் பகவானுடைய அவதாரம்னு புராணங்களில் சைத்தன்ய உபநிஷத், விஷ்ணு சகஸ்ரநாமம், பாகவதம் இந்த மாதிரி புராணங்கள் இருக்குது. அவர் சன் அவதாரம். சன் அவதாரம்னா அவர் பகவானுடைய அவதாரம் நம்ம மறைந்திருக்கார். நேரடியாக பகவான் கிருஷ்ணா வந்து நேரடியாக அவதாரம் பண்ணாமல் கலியுகத்தில் ஒரு பக்தனுடைய ரூபத்தில் வந்திருக்கார் சைத்தன்ய மகாபிரபுவா. அதனால் எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு தெரியாது. யாருக்கு தெரியும் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு? பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியருடைய வழிமுறை பின்பற்றவங்களால தான் தெரியும். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியரை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களால தான் புரிந்து கொள்ளக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அப்போ சைத்தன்ய சரிதாமிரதம், சைத்தன்ய பாகவதம், இதிலெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு அழகாக அவருடைய பக்தர்கள், அவருடைய சகாக்கள் ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எல்லாரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு முறை ரொம்ப அற்புதமான ஒரு லீலை நடக்கும். சைத்தன்ய மகாபிரபு ஒரு குட்டி குழந்தை நிமாய், அவருக்கு குழந்தையாக இருக்கும்போது நிமாய்னு பேர். நிமாய் நிமாய் என்ன பண்ணுவார்? குட்டி குழந்தாப்போ தெருவெல்லாம் விளையாடுவார். விளையாடும்போது ஒரு நாள் ஒரு பிராமணா, அந்த பிராமணா எல்லா பக்கம் யாத்திரை போனாங்க. அவர் ஒரு நாள் நவதீபத்துக்கு வந்தார். அந்த பிராமணா விஷ்ணு பக்தர். அவர் சாலக்ராம் மூர்த்தி வழிபாடு பண்ணுவாங்க. கோபால் விக்கிரம் வச்சுருக்கேன், கோபால். அவர் என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துக்கும் யாத்திரை போனாங்க. ஒரு நாள் நவதீபத்துக்கு வந்தார். அப்போ ஜெகநாத் மிஸ்ரர் ரொம்ப அன்போடு அவரை வரவேற்று, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டார். ஜெகநாத் மிஸ்ரர் யார்? நிமாய், சைத்தன்ய மகாபிரபு அப்பா ஜெகநாத் மிஸ்ரர், சசி மாதா. ஜெகநாத் மிஸ்ரர் கூப்பிட்டாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க பிரசாதம் சாப்பிட. நாங்கள் வீடு, நாங்கள் பிராமணா தான், வீடெல்லாம் சுத்தமாக வச்சுருப்போம். நீங்கள் போய் கிச்சனில் நீங்களே குக் பண்ணி சாப்பிடுங்க. இந்த பிராமணர் வந்து யாத்திரை வந்ததுனால 2-3 நாளாக சாப்பிடல. அப்போ ஜெகநாத் மிஸ்ரர் அன்போடு கூப்பிடவும் பிராமணர் போய் வீட்டில் சமைக்க ஆரம்பித்தார். சாதம், பருப்பு, கூட்டு, பொரியெல்லாம் பண்ணி கோபால் விக்கிரகத்துக்கு, கோபால் விக்கிரகத்துக்கு நிவேத்தனம் செய்கிறதுக்காக, படித்து கேட்டிருக்கீங்களா கதை, கோபால் விக்கிரகத்துக்கு நிவேத்தனம் செய்கிறதுக்காக கொண்டு போனார். அப்போ என்ன பண்ண, அந்த குட்டி நிமாய் ஓடி வந்து எடுத்து சாப்பிடுவார். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, இந்த பையன் போகாவுக்கு எடுத்துட்டான், இனி கோபாலுக்கு எப்படின்னா? ஏன்னா கோபாலுக்கு சமையல் பண்ணி கொடுத்து 2 நாள் ஆச்சு. தன்னுடைய கோபால் விக்கிரகம் எப்பவும் கூடயே வச்சுட்டு இருப்பார் அந்த பிராமணன். ஒரு ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு எப்பவுமே கையில் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ வழியில் என்ன கிடைக்கும், பழங்கள்லாம் கிடைக்கும், அதை தான் நிவேத்தனம் பண்ணார். சரி, இவ்வளோனா அந்த பழங்களை தான் அவர் சாப்பிடவும் செய்வார். அந்த பிராமணர், அந்த வைஷ்ணவர் அந்த கோபால் விக்கிரத்துக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாரோ அதை தான் சாப்பிடுவார். அப்போ கோபாலுக்கு பழங்கள்னா அந்த பழங்கள் தான் இவர் சாப்பிடுவார். இப்போ கோபாலுக்கு தானியம் கொடுத்து 2 நாள் ஆச்சு, நானும் தானியம் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி சமைச்சா இந்த பையன் வந்து நிமாய் ஓடி வந்து எடுத்து சாப்பிட்டான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துனார். பின்ன ஜெகநாத் மிஸ்ரர் ஓடி வந்து பார்த்தா இந்த பையன் என் போகாவுக்கு எடுத்துட்டான். கிருஷ்ணாவுக்கு இப்போ ஆஃபர் பண்ண, கோபாலுக்கு ஆஃபர் பண்ண போனேன், கோபாலுக்கு நிவேத்தனம் பண்ணும்போது இந்த நிமாய் ஓடி வந்து சாப்பிட்டுட்டார்.
ஜெகநாதமிஸ்ரை பிடிச்சி நிம்மாய உதைக்க போனாரு, அடிக்க போயிட்டாரு. பாருங்க, முழுமுதர் கடவுள் எல்லாரும் அவருக்கு சேவனம் பண்ணுறாங்க. பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பகவானுக்கு சேவனம் பண்ணுறாரு. பகவான் தன் பக்தன்கிட்ட அடி வாங்க தயாராக இருக்கு. ஜெகநாதமிஸ்ரை உதைக்கு இரு, அது சின்ன குழந்தை என்ன தெரியும், 5 வயசு ஆச்சு அந்த குழந்தைக்கு, ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு நான் தானியம் சாப்பிடக்கூடாதுங்கிறது பகவானுடைய முடிவு. அதுதான் நான் பழமே சாப்பிட்டுக்கிறேன், அதனால் விட்டுரு, அந்த பையனை ஒன்றும் செய்யாது. ஜெகநாதமிஸ்ரை சொன்னார், பிராமணரே நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பட்டி இருக்கிறதா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கீங்க, அதிதி தேவோபவ, அதிதி விருந்தினர் தேவர்களுக்கு சமம், நீங்கள் வந்திருக்கீங்களே, தயவுசெய்து எங்களுக்காக ஒரு முறை கூட சமையல் பண்ணுங்க. பரவாயில்ல, இந்த பையனை நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிறோம், இவன் வரமாட்டான், ஒரு தடவை கூட சமையல் பண்ணுங்க. சரி, என்ன பண்ணார், பிடிச்சி ரூமில் அடைச்சி வச்சிட்டாங்க. நிமாய குட்டி நிமாயை பிடிச்சி ரூமில் அடைச்சி வச்சிட்டாங்க. பிராமணர் இனி ஒரு தடவை சமையல் பண்ணார், சாதம் பருப்பு கூட்டு பொரியல் பாயசம் எல்லாம் வச்சு கோபால் படைக்கும் போது ஓடி வந்தா குட்டி நிமாய் ரூம்லேருந்து ஓடி வந்து பிரசாதம் எடுத்துட்டான். எடுத்து சாப்பிட்டோன்னே கிருஷ்ணா 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 இந்த சத்தம் போட்டார். இந்த பையன் போகாவுக்கு எடுத்து இவன் எப்படி வந்தால் அந்த ரூம்ல எல்லாம் சாத்தி வச்சுருந்தாங்க, எப்படி வெளியே வந்தால் ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும். சச்சி மாதா ஜெகநாதரும் அழறாங்க, இந்த பையனை பிடிச்சி கட்டி வைக்கணும், இவனை சும்மா விடக்கூடாது. அப்போது பிராமணர் சொன்னார், விடுங்க, நான் தான் முதலே சொன்னேனே, இன்றைக்கி நான் தானியம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, நான் இன்றைக்கி தானியம் சாப்பிடக்கூடாது, நான் பழங்கள் தான் சாப்பிட்ணும். இப்போ 2வது முறை ஆயிடுச்சு, இந்த பையன் ஓடி வந்து எடுத்து ஸ்பாயில் பண்ணிட்டான். இந்த போகாவ பகவானுக்கு ஆஃபர் பண்ணும்போது இது வந்து எச்சல் படுத்திட்டான். அதனால் இது இன்னி கோபாலுக்கு படைக்க முடியாது, பரவாயில்ல விட்டுருங்க. இல்லை இல்லை, இன்னொரு தடவை, நோ முடியாது. ஜெகநாத மிஸ்ரை சொல்கிற, நான் இந்த பையனை தூங்க வச்சிட்றோம், இன்னொரு தடவை பண்ணுங்களேன், முடியவே முடியாது. நான் ஏற்கனவே 2 முறை பண்ணிட்டேன், 2 முறையும் இந்த நிம்மாய் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டான், இனி நான் பண்ண மாட்டேன். அப்போ என்ன ஆகுன்னா, நிம்மாயோட அண்ணா ஒருவர் விஸ்வரூபா. விஸ்வரூபா வந்து பலராமனுடைய அவதாரம். அப்படி அந்த அறைக்குள்ள அவங்க வீட்டில் வர்றாரு. விஸ்வரூபா வந்து எப்போவுமே அத்வைதாச்சாரியர் கூட இருப்பார். அத்வைதாச்சாரியர் கூட இருந்து பாகவதம் படிச்சுக்கிட்டே இருப்பார், கேட்டுகிட்டே இருப்பார். வெளியில் போனால் அத்வைதாச்சாரியர் வீடு, வீட்டுக்குள்ளே வந்தால் பூஜை மண்டபத்திலே இருப்பார். பூஜை ரூமில் உட்காந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அது விஸ்வரூபா. அந்த ரூம்குள்ள வரும்போது அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு ஜெகநாத மிஸ்ரோட வீட்டு, தங்களுடைய வீட்டுக்குள்ள வராரு. இப்படி பௌர்ணமி நிலவு வர மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு தேஜஸ் அவருடைய முகத்துல, அவ்வளவு அழகு தேஜஸ். விஸ்வரூபா பார்த்தோன்னே இந்த பிராமணர் ஆச்சரியப்பட்டார், யார் இந்த பையன், இந்த சிறுவன் இவ்வளவு அழகா இருக்கானே, யார் இது? ஜெகநாத சொன்னார், அவர் தான் என்னுடைய பையன், என்னுடைய மூத்த பையன் விஸ்வரூபான். விஸ்வரூபா வந்து பிராமணருடைய பாதத்தை வந்து நமஸ்காரம் பண்ணி, பலராமர் முழுமுதர் கடவுள் அவர் பாருங்க, ஒரு பிராமணர் பாதத்தை தொட்டு வணங்கினார். பிராமணர் பாட்டு விட்டு வணங்கினார், பிராமணர் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணார். பிராமணர் எழுந்திருந்தார். விஸ்வரூபா பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷம், மனதெல்லாம் ஆனந்தம், அப்படி முகெல்லாம் மாறி வருத்தமாக இருந்தது. கோபாலுக்கு நிவேத்தனம் பண்ண முடியல, வருத்தம் கவலை துக்கம், விஸ்வரூபாவை முகத்தை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துருச்சு. என் விஸ்வரூபா சொன்னார், பிராமணரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்கே போய் பழங்கள்லாம் சாப்பிட்லாமா, ஒரு தடவை கூட சமையல் பண்ணுங்கள், நான் நிம்மாய் வராமல் பார்த்துக்குறேன். நாங்கள் விஸ்வரூபா சொன்னோன்னே முடியாதுன்னு சொல்ல முடியல. அந்த பையனோட அழகு மயங்கிட்டார் அந்த பிராமணர். அப்படி ஒரு அழகு, கண்ணெல்லாம் தாமரை இதழ் மாதிரி, காது வரை நீண்டு, அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி தேஜஸ் அழகான, சுருள் கூந்தல் நீல நிற ஆடை உடுத்தியிருந்தேன். விஸ்வரூபாவை கேட்டுட்டதும், சரி ஓகே, இனி ஒருக்கா சமையல் பண்ணுறேன். சச்சி மாதா மடியில் போட்டு நிம்மாயை தூங்கப்பட்டேன். நிம்மாயை தூங்க பண்ணி சச்சி மாதாவும் தூங்கிடுவாங்க. இந்த குழந்தையில் நடக்கும், சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மா மடியில் குழந்தைய போட்டு தூங்க கடைசியில் அம்மாவும் சேர்ந்து தூங்குவான். ஏன்னா குழந்தை முடிச்சிருக்கும் போது அம்மா முடிச்சிருக்க முடியல, இல்லாடி குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அம்மாவை தூங்கக்கூடாது. பின்ன என்ன பண்ணுவாள், குழந்தை தூங்கும் போது அம்மாவும் தூங்கிடுவான். இப்படி என்னாச்சு, சச்சி மாதா நிம்மாயை போட்டு மடியில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பாடி 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 ரெண்டு பேரும் தூங்கி போனாங்க. பின்ன இந்த பிராமணர் எல்லாம் குக்கிங் பண்ணி சாதம் பருப்பு கூட்டு பொரியல் பாயசம் எல்லாம் ஃபுல் ஃபீஸ்ட் பண்ணார். முழு விருந்து பண்ணிவிட்டு 3வது தடவை பண்ணுறாரு. நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு தடவை ஒரு ஃபீஸ்ட் பண்ணுறதுக்கே டயர்டாயிடுவோம், ஐயோ என்னடா இவ்வளோ ஐட்டம் பண்ணுறோம். இது 3வது தடவை, 3 தடவை பண்ணார். 3வது தடவை பண்ணி ஆஃபர் பண்ணும்போது எல்லோரும் தூங்கிட்டாங்க. நடு ராத்திரி ஆயிடுச்சு, சாயந்தரம் குக் பண்ண ஆரம்பித்தார். முதல் குக் போகிறது வந்து நிம்மாய் ஓடி வந்து சாப்பிட்டான். 2வது குக் பண்ணும்போது 8 மணி, அப்பயும் ஓடி வந்து சாப்பிட்டான். கடைசியில் 11 மணி 12 மணி ஆயிடுச்சு. அடுத்து குக்கிங் ஆஃபரிங் பண்ணும்போது 12 மணி, ஜென்மாஷ்டமி நடுராத்திரி ஆஃபர் பண்ண உள்ள போக, அந்த மாதிரி கோபாலுக்கு நிவேத்தனம் பண்ணும்போது
தூங்கின்ற தினமாய் ஓடி வந்துட்டான். எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஜெகதாத் மிஸ்ரா சச்சிபாதா எல்லாம் தூங்கிட்டாங்க. இம்மாய் ஓடி வந்து அந்த போக எடுத்து வாயில் போட்டார். இந்த பிராமணர் கத்துனார், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. நிம்மாய் சொன்னார், ஏய் ஏய் கத்துற, நீ தானே என்ன கூப்பிட்ட, நீ தான் என்ன கூப்பிட்ட, போக கொடுக்குற, நான் சாப்பிட்டா ஏன் கத்த கூச்சல் போடுறேன், நான் உனக்கு ஒன்றும் கொடுக்கல, நான் கோபால் கொடுத்தேன். ஓ நீ கோபால் கொடுத்தியா, அப்போ நான் யாரு, நீ பாரு நான் யாரு பாரு, உனக்கு நான் யாருன்னு தெரியல, கௌர கோபால் சைதன் மாப்பிள அப்படி கோபாலா தரிசனம் கொடுத்தார். அப்படியே கௌர சுந்தர் ஷியாம சுந்தராக மாறிட்டார். பொன்னிறத்தில் இருந்தது கோபால் நிம்மாய் பொன்னிறத்தில் இருந்தார். அப்படியே உருக்கிய பொன்னிறம், அந்த பொன்னிறத்தில் இருந்த கோபால் என்ன, கௌர கோபால் கௌரங்க மகாபிரபு அப்படியே கிருஷ்ணராக மாறிட்டார் ஷியாமசுந்தரர். அப்படியே அதே அழகு இந்த கௌர கோபால் கௌரங்கர் அப்படியே ஷியாமசுந்தரராக மாறணுன்னு அப்படி அதே மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் தன்னுடைய கோபால். கோபால் பார்த்த உடனே பிராமணர் விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணுறாரு, கோபாலே இது என்ன திருவிளையாடல், நீதானா இது, இந்த நிமாய் நீதானா கோபாலு அப்படின்னு அந்த பிராமணர் விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறார். பிரார்த்தனை பண்ணி இப்படி உடம்பெல்லாம் புல்லரித்து கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் வழி. பகவான் தரிசனம் கிடச்ச உடனே அழற, ஒரு பக்கம் அழுக வருது, ஒரு பக்கம் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிற்குது, அப்படி தரையில் உருண்டு பரல்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே. துள்ளி குதிச்சு கீர்த்தனம் பாடி நடனமாடல, இது தெரியல எனக்கு. ஏ பிராமணா நீ தான் என்ன கூப்பிட்ட ஆஃபரிங் பண்ணுறதுக்கு, நான் வந்து எடுத்தால் நீ என்ன சாப்பிடாதேங்கிற, பிரபு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் தான் நிமாயின் எனக்கு தெரியாது, நீ என்னுடைய நித்தியமான பக்தன், நீ என்னுடைய நித்தியமான சேவகரில் ஒத்த, நீ எப்போ ஓரொரு பிறவி தோறும் நீ இந்த பூமியில் தோன்றும் போது என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க, நானும் உன்னோட அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் கலியுகத்தில் கௌரங்கரா சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றியிருக்கேன். இந்த அவதாரம் ரொம்ப ரகசியமானது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையா இந்த மாதிரி நான் தான் கிருஷ்ணன் சொன்னேன் உன்னை கொன்னுடுவேன், யார்ட்டையாவது போய் நிம்மாய் வேறு யாரும் இல்லை கிருஷ்ணான்னு சொன்னேன் உன்னை உண்டியில் நாக்கிடுவேன், இது ரொம்ப ரகசியம், நீ நவதீபத்தில் இருக்கிற வரைக்கும் என்னை வந்து தரிசனம் பண்ணலாம், நீ நவதீபத்தில் இருக்கிற வரைக்கும் தினமும் வந்து என்னை தரிசனம் பண்ணலாம், என்னுடைய மகாபிரசாதம் உனக்கு கிடைக்கும், ஆனால் இந்த ரகசியத்தை யாருக்கும் உங்ககிட்ட மட்டும்தான் நான் வெளிப்படுத்தியிருக்கேன், ஏன்னா நீ எனக்கு பிரியமான பக்தன், பக்தோசிமே சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமானதால் இந்த ரகசியத்தை உன்னால் புரிந்துவிடும் பாருங்க. அப்போ பகவான் யார்கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறாரு, உண்மையான பக்தர்கிட்ட, தூய்மையான பக்தர்கிட்ட. அப்போ அந்த பிராமணருக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் நவதீபத்தில் தங்கியிருக்கிற வரைக்கும் தினமும் மகாபிரபுடைய பிரசாதம், ஸ்ரீ சைத்திரன் மகாபிரபு சாப்பிட்ட மகாபிரசாதம், அவருடைய கருணை, அப்படியே துள்ளி குதித்து கீர்த்தனை பாடி நடனம் பாடுற ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நவதீபத்தில் மகாபிரபுடைய கருணையை நினைச்சு கீர்த்தனை பாடுறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே. இப்படி பகவான் கிருஷ்ணா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேற, கிருஷ்ணா வேற இல்லை, அதே மாதிரி பகவான் வேற, ஒரு விக்கிரகம் வேறையும் இல்லை. பிரதிமா மூர்த்தி நகி, பிரதிமா மூர்த்தினா கிருஷ்ணருடைய அர்ச்சா விக்கிரகம். பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன், நீங்கள் ஒரு விக்கிரகம் இல்லை, இன்றைக்கி அந்த பகவான் கிருஷ்ணர் தான். நம்ம கோயிலில் விக்கிரகம் பார்க்குறோம் இல்லையா, ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா ராதா மதன் கோபால் இவங்கள வெறும் விக்கிரகம் அல்ல, இவங்க சாட்சாத் பகவான் கிருஷ்ணர். அப்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய பேர குழந்தை என்ன பண்ணார், வஜ்ரநாபா, கிருஷ்ணா இந்த பூமியிலேருந்து லீலையை முடித்தார், துவாபரயுகம் முடிந்து கலியுகம் தொடங்க போகுது. அப்போ துவாபரயுகம் முடிந்தவுடனே கிருஷ்ணா தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு கோலோகம் இருந்து அவனை போகிறார். அப்போது கிருஷ்ணருடைய நினைவில் அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவருடைய பேர குழந்தை, கிருஷ்ணருக்கு நிறைய பேர குழந்தைகள் உண்டு, அதில் ஒருத்தர் வஜ்ரநாபன். வஜ்ரநாபா வந்து மதுரா விருந்தாவன் அந்த பகுதிக்கு ராஜாவாக இருந்தார் வஜ்ரநாபன். அப்போ வஜ்ரநாபன் என்ன பண்ணார், கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவரை போலவே விக்கிரகங்கள் செய்ய ஆரம்பித்தார். அப்போது தேவகி மாதா, தேவகி யார், கிருஷ்ணருடைய அம்மா, தேவகி மாதாவை கூப்பிட்டு விக்கிரகங்கள்லாம் காமிச்சார். முதல்ல ஒரு விக்கிரகம் பண்ணார், கிருஷ்ணருடைய விக்கிரகம், இது கிருஷ்ணர் மாதிரி இருக்கா, இல்லை இல்லை இது கண்ணு தான், இந்த விக்கிரகத்தோட கண்ணு தான் கிருஷ்ணர் மாதிரி இருக்குது, இந்த உடம்பு கிருஷ்ணர் மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விக்கிரகம் பண்ணார், இது கிருஷ்ணர் மாதிரி இருக்குது, இந்த கிருஷ்ணருடைய கை கால்லாம் கிருஷ்ணர் மாதிரி இருக்குது, ஆனால் உடம்பு கிருஷ்ணர் மாதிரி இல்லை. இனி ஒரு விக்கிரகம் பண்ணார், இதோடைய இடை கிருஷ்ணர் மாதிரி இருக்குது, ஆனால் இப்படி ஓரொரு விக்கிரகம், கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட விக்கிரகங்கள். இப்படி கிருஷ்ணருடைய நினைவில் நிறைய விக்கிரகங்கள் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணார். அந்த மாதிரி எக்கச்சக்கமான விக்கிரகங்கள் விருந்தாவனத்தில், இன்றைக்கு போனாலும் 5000க்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்கு.
அப்போ விருந்தாவனத்தில் வஜ்ரநாபர் என்ன பண்ணார், நிறைய விக்கிரங்கள் பிரதிஷ்டை பண்ணார். கோவிந்த தேவர், கோபிநாதர், ஷாம்சுந்தர், ராதா தாமோதர், இந்த மாதிரி நிறைய விக்கிரங்கள். இது என்னாச்சு, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய நினைவாக பெரிய பெரிய கோயில்களை கட்டி விக்கிரங்களை பிரதிஷ்டை பண்ணி பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணார் வஜ்ரநாபர். அப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, முகலாயர் படையெடுப்பு வந்து விக்கிரங்கள் கோயிலெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சு, கோயிலெலாம் உடைச்சி விக்கிரங்கள்லாம் உயிருக்கு பயந்து போய் பூஜாரிகள்லாம் விக்கிரங்கள்லாம் புதரில் மறைச்சி வச்சிட்டாங்க. ஆமாம், மறைச்சி வச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த விக்கிரங்கள்லாம் எங்கே இருக்குது, இந்த வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ண பகவானுடைய விக்கிரங்கள் எங்கே இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த விக்கிரங்களை வழிபாடு பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்யணும், இதெல்லாம் பண்ணணும். திரும்பியும் விருந்தாவனத்தில், விருந்தாவனம்னே தெரியாமல் போயிடுச்சு எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் விருந்தாவனமே முகலாயர்கள் படையெடுப்புனால அடையாளம் தெரியாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்க முடியும், இதுதான் விருந்தாவனம், இதுதான் யமுனா, இதுதான் கோவர்தன மலை, இதுதான் வந்து ராதா குண்டம், ஷாம குண்டம், இங்கே தான் விக்கிரகங்கள்லாம் இருந்தது, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சே போச்சு. அப்போ கிருஷ்ணா என்ன பண்ணார், சைதன்ய மகாபிரபு வந்திருந்தது. இப்போ சைதன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள், கிருஷ்ணர் தான். இப்போ சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணார், தன்னுடைய நேரடி சீடர்கள் 6 கோஸ்வாமிகள் அனுப்பிச்சார், நீங்கள் விருந்தாவனத்தில் போய் மறைந்து போன விக்கிரகங்களை கண்டுபிடிக்கணும், கிருஷ்ணன் லீலை போன இடங்களில் கண்டுபிடிக்கணும், அங்கே நிறைய பக்தி சம்மந்தமான சாஸ்திரங்கள் எழுதணும், மிகச்சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காமிக்கணும். என்னென்னது, 4 விஷயம் மகாபிரபு, சைதன்ய மகாபிரபு வந்து 4 கோஸ்வாமி கிட்ட கட்ட, 6 கோஸ்வாமிகள், 6 கோஸ்வாமிகளுக்கு மகாபிரபு கிட்ட கட்டளை என்னென்னது, கொடுத்த சேவை, பகவான் விருந்தாவனத்தை கண்டுபிடித்து விருந்தாவனத்தில் பகவான் செய்த லீலைகளை வந்து, லீலைகள் செய்த இடங்களை கண்டுபிடிக்கணும், பகவானின் விக்கிரங்களை கண்டுபிடித்து அதை பிரதிஷ்டை செய்யணும், பக்தி சம்பந்தமான அனைத்து சாஸ்திரங்களையும் விஞ்ஞான பூர்வமா எழுதி காமிக்கணும், அதே மாதிரி வாழ்ந்துக்கணும். இது ரொம்ப முக்கியம், ஒரு வைஷ்ணவன் இப்படித்தான் வாழணும். அப்ப 6 கோஸ்வாமிகள் விருந்தாவனத்துல வந்து, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, இந்த 6 பேரும் சைத்தன் மாப்பிய நேரடி சீடர்கள். சைத்தன் மாப்பி மிக பிரியமானவர், பகவான் கிருஷ்ணருடைய நித்தியமான சகாக்கள். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் நம்ம காலையில் பாகவதத்தில் பேசுகிறதுல கோவிந்த தேவர், ராதா கோவிந்த தேவ். ரூப கோஸ்வாமி என்ன பண்ணாங்க, விருந்தாவனத்தில் தங்கி இருக்கும்பொழுது நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதினார், சைத்தன்ய மகாபிரபு சொன்ன ஓரொரு கட்டளையும் நிறைவேற்றிக்கிட்டே வரார். ஆனால் இந்த கோவிந்த தேவரை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வஜ்ரநாமன் பிரதிஷ்டை பண்ண விக்கிரவாதி இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த கோவிந்த தேவரை விருந்தாவனம் ஃபுல்லாக தேடிட்டார், கோவிந்த தேவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ ஒரு நாள் ரூப கோஸ்வாமிக்கு ஒரே கவலை, பக்தர்களுக்கு உண்மையிலே கவலை ஒன்றும் கிடையாது, தூய்மையான பக்தர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் ரூப கோஸ்வாமி மாதிரி பக்தர்களுக்கு என்ன கவலைனா, தன்னுடைய குருநாத, தன் குரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவானிட்ட கட்டளையினு நிறைவேற்ற முடியலேங்கிற வருத்தம். அப்படியே உட்காந்துருக்கும் போது ஒரு அழகான சின்ன குன்று, அது கோமதித்தில்னு ஒரு இடம், அந்த கோமதித்தில் அங்கே தான் உட்காந்துருக்கார் ரூப கோஸ்வாமி, உட்காந்து சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்போ ஒரு கோபாலன், 1000 குல சிறுவன் ஒருத்தர் ரூப கோஸ்வாமி முன்னாடி வந்தார். ரூப கோஸ்வாமி, நீங்கள் ஏன் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ஏன் உங்கள் முகம்லாம் வாடியிருக்கு? அந்த பையனை பார்த்துன்னு ரூப கோஸ்வாமிக்கு அப்படி ஒரு இனம் புரியாத அன்பு, நல்ல மழைக்காலத்து மேகத்து தோற்றத்தில் கிருஷ்ணர் போல இருக்க, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், கையில் மாடு மேய்க்கிற குச்சி வச்சுருக்கான், இடையற்குல சிறுவன், கோபாலன் மாதிரி இருக்கு. என் பேர் கோபாலன். ஆ, நீங்கள் ஏன் இப்படி கோபமாக இருக்கீங்க, இப்போ ஏன் சோகமாக இருக்கீங்க, அது எனக்கு மகாபிரபு கொடுத்த சேவையை நான் இன்னும் பூர்த்தி பண்ணலையே, இப்போ உங்களுக்கு என்ன, என்னால் கோவிந்த தேவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல, கோவிந்த தேவ் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஓ நீங்கள் கோவிந்தர் தான் தேடுறீங்களா, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு 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 புதரில் காமிக்கிறார், அதுக்குள்ளே கோவிந்த தேவ விக்கிரகம் இருக்கு, இந்த கிளீன் பண்ணுங்கள், இங்கே தான் கோவிந்த தேவர் இருக்கார் சொல்லிவிட்டு அந்த பையன் மறைஞ்சிட்டார். அப்போ தான் ரூப கோஸ்வாமி புரிஞ்சது, கோவிந்த தேவரே வந்து தான் இருக்கக்கூடிய இடத்த அவர் காமிச்சு கொடுத்துருக்கார். அப்பாருங்க, இதுதான் பகவானுடைய லீலைகளை
பக்தனுக்கு மட்டுமே பகவான் தன்னை வெளி தூய்மையான பக்தர்களுக்கு வெளிப்படுத்தார். ஆச்சாரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த தூய்மையான பக்தர்களுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துறாரு. அந்த பக்தர்கள் நமக்கு நாம் இப்படி தான் பகவானுக்கு சேவனை பண்ணணும்னு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ கோவிந்த தேவர் இருந்த இடத்த கோவிந்த தேவரே வந்து காமிச்சு கொடுத்தார். தன் விஜயவாசிகள்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணால் கோவிந்த தேவர் விக்கிரகம் எடுத்து பிரதிஷ்டை செய்து அவருக்கு பால் அபிஷேகம் யமுனா நதியிலிருந்து வந்து அபிஷேகம்லாம் செய்து அவருக்கு பூஜைகள் பண்ணி உபவசாமி அப்படியே அந்த விக்கிரகத்தை கட்டி தழுவிக்கிட்டார். கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே அபிஷேகம் பண்ணார். இப்படி கோவிந்த தேவருக்கு ஆராதனை நடந்தது. சுத்து வட்டாரத்தை கிராமத்துலேருந்தெல்லாம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி கோவிந்த தேவர் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க, கோவிந்த தேவர் திரும்பி தரிசனம் கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டவுடனே பல பல இடங்கள்லேருந்து பிரஜவாசிகள்லாம் வந்தாங்க. தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் எல்லாம் கொண்டு வந்து கோவிந்த தேவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. இப்படி பகவானுடைய பக்தருக்கு தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். அவங்க தான் அதை உள்ளபடி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி முகலாயர் படையெடுப்பு வந்தது. இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி. 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை முகலாயர்கள் ஆண்டு வந்தாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? 800 வருஷம் முகலாயர்கள் ஆண்டுருக்காங்க. எவ்வளோ கோயிலை உடைச்சிருக்காங்க, விக்கிரங்களை உடைச்சிருக்காங்க, என்னத்திலாம் பண்ணியிருக்காங்க. கலி புருஷர்கள், கலி புருஷருடைய ஏஜெண்ட், அவங்க மாயாவுடைய ஏஜெண்ட். அப்போ என்ன ஆயிடுச்சு? கோவிந்த தேவரை திரும்பியும் அந்த விருந்தாவனத்தை தாக்க வரும்போது முகலாயர்கள்லாம் பிராமணர்கள்லாம் உயிருக்கு பயந்து இந்த கோவிந்தரை ஜெய்ப்பூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜெய்ப்பூரில் வந்து ராஜா ரொம்ப பலம் வாய்ந்த ராஜாவாக இருந்தார். முகலாயர்கள் வந்து அவங்கள தாக்க முடியல. அப்போ ஜெய்ப்பூரில் பாதுகாப்பாக இருந்தார். இப்போ ஒரு கேள்வி எழலாம், கிருஷ்ணா தான் பகவானாச்சே முழு முதல் கடவுள், அவர் தன்னை காப்பாற்றிக்க முடியாதா? நாத்திகர்கள்லாம் கேட்பாங்க. உங்கள் கடவுளை உங்களை அவராலே காப்பாற்றிக்க முடியாதா? ஏன் கோயிலில் பூட்டிகிட்டு வர்றீங்க? ஏன் கோயிலில் உண்டியில் பூட்டி வைக்கிறீங்க? இதெல்லாம் நாத்திகர்கள் சவால் விடுவாங்க. நாத்திகர் என்ன சவால் விடுவாங்க? இங்கே கடவுள் இருக்காருன்னா கோயிலில், நீங்கள் ஏன் கோயிலில் பூட்டுறீங்க? திருட்டு பயம். ஏன் கோயிலில் பூந்து திருடின்னு போகிறான், நகையை திருடிட்டு போயிடுறான், விக்கிரகத்தை திருடிட்டு போயிடுறான். ஏன் கிருஷ்ணா வந்து அப்போ நான் பக்தர்களை காத்தாரு, திரௌபதியை வந்து காப்பாற்றினாரு, ஏன் முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது கிருஷ்ணா அவங்கள எடுத்து சண்டை போடல? இதெல்லாம் கேட்பாங்க நாத்திகர்கள். ஸோ ரொம்ப அழகான பதில் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். பகவான் கிருஷ்ணா கலியுகத்தினுடைய வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்தலை. கிருஷ்ணாவோட ஏற்பாடு, கிருஷ்ணாவோட ஏற்பாடு தான் கலி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கலி வந்து வளர்க்கும். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க என்ன, கலியுகனாலே இப்படி தானே இருக்கும். கலியுகனாலே அசுரத்தன்மை உள்ளவங்க நாத்திகர் அதிகமாகிட்டே இருப்பாங்க. இனி ஒரு பக்கம் பக்தர்களும் இருப்பாங்க. பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இனி ஒன்று கலியினுடைய ஆதிக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இனி ஒன்று பகவான் தன் பக்தனிடத்தில் தன்னை ஒப்படைச்சிடுறார். அப்போ ஒரு குழந்தையாக, ஒரு விக்கிரகமாக அந்த பக்தர்கள் அந்த விக்கிரகத்தை மேலே அன்பு செஞ்சு அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த பக்தனுடைய அன்புக்கு ஏற்ப அன்பு பரிமாற்ற அவருக்கு ஒரு குழந்தையாகவே, எப்படி யசோதாமா கிருஷ்ணர் குழந்தையாக இருந்தாரோ அதுபோல் விக்கிரகத்துக்கிட்ட சேவனம் பண்ணும்போது அந்த விக்கிரகமும் பக்தனுடைய சேவையை ஏற்றுக்கிறேன். பின்ன கலியுகத்துடைய ஆதிக்கத்தை பகவான் தடுத்து நிறுத்துறதும் இல்லை. அசுரத்தன்மை உள்ளவங்க அவங்க சுதந்திரத்தில் பகவான் தலையிடுறதும் இல்லை. பின்ன என்ன பண்ணார் கோவிந்த தேவருடைய லீலை என்னாச்சு? விருந்தாவனத்துலேருந்து ஜெய்ப்பூர் போயிட்டார். இன்னைக்கு நம்ம போனோம்னா ஜெய்ப்பூரில் தான் இருக்கார் கோவிந்த தேவர். அப்போ அந்த கோவிந்த தேவருக்கு ஒரு பூஜாரி இருந்தார். அவர் சைத்தன்ய மாப்பிள்ளைய காரியதரிசி காஷீஸ்வர் பண்டிட். காஷீஸ்வர் பண்டிட்க்கு என்னென்னா சைத்தன்ய மாப்பிள்ள பெரிய மனசு இல்லை. சைத்தன்ய மாப்பிள்ள சொன்னார், நீங்கள் போய் கோவிந்த தேவருக்கு சேவனை பண்ணுங்கள், ரூபகோசாமிக்கு கூட போயிருந்து அந்த விக்கிரகத்துக்கு சேவனை பண்ணுங்க. அப்போ காஷீஸ்வர் பண்டிட் அழுதார், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் மகாபிரபு, என்னால் எப்படி உங்களை விட்டு போக முடியும்? அப்போ மகாபிரபு தன்னை போல ஒரு விக்கிரகம் கொடுத்தார், கௌரங்கா விக்கிரகம். அதான் கௌர் கோபால். இன்றைக்கு நம்ம போனோம்னா ஜெய்ப்பூரில் கோவிந்த தேவர் பக்கத்துலேயே சைத்தன்ய மாப்பிள்ள விக்கிரகம், கௌரங்கர் கௌர கோபால். இப்படி ரூப கோசாமிக்கு கோவிந்த தேவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல் சனாதன் கோசாமிக்கும் ராதா மதன் மோகன். ஒரு நாள் சனாதன் கோசாமி அப்படியே விருந்தாவனத்தில் சனாதன் கோசாமி ரொம்ப இவங்க கோசாமிகள் எல்லாமே ரொம்ப எளிமையான பக்தர்கள். ஏதோ அங்கங்கே கிடைக்கிற 2 சப்பாத்தி, 1/2 டம்ளர் பால், சிலப்பா அதுவும் கிடையாது. எப்போவுமே கீர்த்தனை பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாமம் ஜெபிப்பாங்க, கீர்த்தனை பாடுவாங்க, பகவானை நினைவிலே இருப்பாங்க. ஏதோ ஒரு மரத்துக்கடியில் தூங்குவாங்க, யமுனா நதிக்கரையில் இருப்பாங்க. அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை. இப்போ சனாதன் கோசாமி என்ன பண்ணார், மதுராவில் பிக்ஷை எடுக்கிறதுக்காக போனார்.
மதுகரி எங்கேயாவது ரெண்டு ரொட்டி கிடைக்கும் சாப்பிட்டு எழுது புஸ்தகம் எழுதுவாங்க. அப்போ பார்த்தா ஒருத்தர் வீட்டில் கையில் பரம்பு வச்சு விக்கிரகத்தை மிரட்டிட்டு இருக்கிறார். ஏய் நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டேனியே அப்படின்னு தன் பிள்ளையை மிரட்டுற மாதிரி புருஷோத்தம் சோபேன்னு ஒரு ஆள், ஒரு பிராமணா. அந்த புருஷோத்தம் சோபே என்ன பண்ணார், அவங்க வீட்டில் மதன் கோபால் விக்கிரகம், மதன் மோகன், மதன் மோகன விக்கிரகம் இருக்கு, மிரட்டிக்கிட்டு இருக்கார். நீ சொன்ன கேட்க மாட்டேனியே, ஏன் இப்படி பண்ணுற, இப்போ நம்ம பசங்களெல்லாம் வீட்டில் மிரட்டுவோம்ல, அந்த மாதிரி மதன் மோகனை மிரட்டிக்கிட்டு இருக்கார். அவருப்பா அமைதியாக இருக்கார் கிருஷ்ணா. என் சனாதன் கோசாமி பார்த்தார், என்னது இப்படி விக்கிரகாரம், இப்படியா விக்கிரக வழிபாடு செய்வாங்க, இது சாஸ்திரத்துக்கு புறம்பானது. கூப்பிட்டு சொன்னார், என்ன நீங்கள் விக்கிரகத்தை போய் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் அப்படி தான், நான் இவன்ட்ட அப்படி தான் டீல் பண்ணுவேன். மதன் மோகன் பார்த்தாரு, இவர்கிட்ட இருந்து ஓடிடணும் நம்ம, இவர்கிட்ட இருந்து சனாதன் கூட போயிடலான்னு. சனாதன் பாபா என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் இவர் கூட நான் இருக்க மாட்டேன், என்னை கூட்டிகிட்டு போயிருங்க. இல்லை இல்லை, எனக்கே தங்க இடம் இல்லை, நான் ஒரு நோய் மரத்துக்கடியில் தங்கியிருக்கேன், நான் வர, நான் அவனை கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஓடி வராரு பாருங்கள், கிருஷ்ணா ஓடி வராரு சனாதன் பின்னாடி. சனாதன் கோபா, சனாதன் பாபாஜி, சனாதன் கோஸ்வாமி, என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்களேன். ஏ மதன் மோகன், நான் உன்னை கூட்டிகிட்டு போனால் உனக்கு எப்படி போகா தருவேன், உன்னை எப்படி பார்த்துக்குவேன், எனக்கே இடம் இல்லை, நான் சும்மா ஒரு இதில் தான் மரத்துக்கிட்டே தான் தங்கியிருக்கேன். பின்ன சனாதன் முடியாதுன்ட்டு வந்துடுவார். அன்றைக்கி ராத்திரி மது புருஷோத்தம் சோபை கனவுல வருவார் மதன் கோபால், மதன் மோகன், ஏய் நீ என்னை கொண்டு போய் சனாதன்ட்ட விட்டுறேன், நான் சனாதன் கூட தான் இருக்க ஆசைப்பட்றேன். பின்ன அவர் என்ன பண்ணார், அந்த பிராமணா மதன் மோகனை கூட்டிகிட்டு சனாதன் கோசாமிகிட்ட வந்துட்டார். இவர் எங்கிட்ட இருக்க மாட்டாரா, உங்ககிட்ட தான் இருப்பாரா, நீங்களே வச்சுக்கோங்கன்னு. சனாதன் கோசாமி சொன்னார், எனக்கே ஒன்றும் இல்லையே, நான் எப்படி இவரை வச்சு மெயின்டைன் பண்ண போகிறேன். சரி மதன் கோபால், மதன் மோகன் சொன்னார், சனாதன் நீ எனக்கு விருந்தெல்லாம் ஃபீஸ்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், சரி ரெண்டு ரொட்டி கூட போதும், நீ என்ன சாப்பிட்றியோ அது ரெண்டு ரொட்டி கூட நான் சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறேன், நான் உன் கூட இருந்துக்கிறேன்னு. சரி ஓகே, எனக்கு உனக்கு கோயில் கட்டுறதுக்கெல்லாம் வசதி இல்லை, நான் நிறைய புஸ்தகம் எழுதணும், எனக்கு கோயில் கட்டுறதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லை, அதெல்லாம் இப்போ யார் கேட்டால் உங்கள்கிட்ட, நான் உன் கூட இருக்கணும்னு, நான் உன் கூட இருக்கணும். ஓகே சனாதன் கோசாமி, சரி அவர் பகவானே இவ்வளோ தூரம் சொல்லும்போது அவர் வேண்டான்னு சொல்ல முடியும், பகவான் கூட வந்து கேட்குறாரு தன் பக்தனோட, அந்த அளவுக்கு தூய்மையான பக்தர். ஓகே அப்போ சனாதன் கோசாமி கூட மதன் மோகன் இருக்கார். ஒரு நாள் போய் ரெண்டு ரொட்டி வாங்கிட்டு வந்தார், அங்கே எங்கே போய் பிக்ஷை எடுத்து ரெண்டு ரொட்டி வாங்கிட்டு வந்து மதன் மோகன் கொடுத்தார். மதன் மோகன் சொன்னார், ஏ சனாதன் வெறும் ரொட்டி கொடுக்குறீ, நீ கொஞ்சம் உப்பாவது கொடுக்கலன்னு. அப்போ சனாதன் கோசாமி சொன்னார், இன்றைக்கி நீ உப்பு கேட்ப, நாளைக்கு சர்க்கரை கேட்ப, அப்புறம் ஸ்வீட் கேட்பேன், நான் எங்கே போவேன், நீயே ஏற்பாடு பண்ணிக்கணும். அப்போ தான் நான் ஒரு 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 வியாபாரி கிருஷ்ணதாஸ் கபூர்னு ஒரு வியாபாரி துவாரகையிலேருந்து வியாபாரத்துக்கு வர, அது வந்து யமுனாவில் மாட்டிக்கும் அந்த கப்பல் போட்டு. அப்போ வந்து எப்படியாவது பிரார்த்தனை பண்ணாங்க, விஜயவாசிட்டில் வந்து சொன்னாங்க, என்னுடைய படகுல நிறைய ஆபரணங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் வியாபாரம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன், இது மாட்டிக்கிச்சு இப்போ யமுனாவில், என்ன பண்ணுறது. இப்போது ரஜவாசிகளாக சொன்னாங்க, அந்த ஒரு சின்ன இடருக்கு பார்த்திங்களா, அந்த சின்ன மலை மாதிரி இருக்குல்ல, அதில் சனாதன் கோசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்கள், அவர் ஆசீர்வாதம் பண்ணால் நடந்துடும். உடனே இந்த கிருஷ்ணதாஸ் கபூர் என்ன பண்ணார், சனாதன் கோசாமிகிட்ட ஓடி வந்தார். சனாதன் பாபாஜி எனக்கு எப்படியோ ஆசீர்வாதம் பண்ணுங்கள், என்னுடைய கப்பல் அதில் மாட்டிக்கிச்சு, என்கிட்ட ஏன் பிரார்த்தனை பண்ணுற, மதன் கோபால்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, மதன் மோகன் அவர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னார். மதன் மோகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், கப்பல் கரைக்கு வந்தது, மதுராவில் போய் வியாபாரம் பண்ணி நிறைய பணம், நிறைய பணம் சேர்த்துட்டு வந்து அது அப்படியே சனாதன் கோசாமியோட அது கொட்டினர். சனாதன் கோசாமி உங்களுடைய கருணை தான் நான் இன்னைக்கு இவ்வளோ லட்சாதிபதியாக இவ்வளோ பணம் சம்பாரித்த வியாபாரம் பண்ணி, நீங்கள் தான் அந்த கப்பலை மீட்டு கொடுத்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். சனாதன் கோசாமி சொன்னார், நான் அப்போயே ஆயிரக்கணக்கான பொற்காசு சம்பளமாக வாங்கினேன், அதெல்லாம் வேணான்ட்டு வந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன், இது எனக்கு எதுக்கு வேணா, ஒன்று பண்ணு, உனக்கு யார் இது ஹெல்ப் பண்ணா, மதன் கோபால் தானே, மதன் பவனுக்கு ஒரு கோயில் கட்டினார், பெரிய கோயில், இன்னைக்கு போனனாலும் விருந்தாவனத்தில் யமுனா நதிக்கரையில் ஒரு பெரிய கோயில் இருக்கு, மதன் மோகன் கோயில். இப்படி அந்த மதன் மோகன் விக்கிரகம், அந்த விக்கிரகம் அதே மாதிரி தான் முகலாயர் படையெடுப்பில் அங்கேருந்து ராஜஸ்தானில் கரோலின்னு ஒரு இடம் இருக்கு, கரோலி அங்கே, அதுவும் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு அரண்மனை மாதிரி தான், அதுக்குள்ளே ஒரு அழகான மேடையில் ராதா மதன் மோகன் விக்கிரகம், இவங்கெல்லாம் சுயமாக காமிச்சு கொடுத்தாங்க ரூப கோசாமிக்கு சனாதன் கோசாமி. அந்த விக்கிரகங்கள்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி
இன்றைக்கும் அந்த விக்கிரகங்களை வழிபாடு பண்ணுறாங்க ஜெய்ப்பூரில். அதனுடைய நினைவான விக்கிரகம் பிருந்தாவனத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி விக்கிரகம் பண்ணி அந்த விக்கிரகத்தை வந்து முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது அந்த விக்கிரகங்களை வந்து மதன் மோகன் கரோலிக்கு போனார். அப்போ அதே போல் ஒரு விக்கிரகம் பண்ணி இங்கே வழிபாடு பண்ணாங்க. இப்படி பகவானுடைய லீலைகள், அவருடைய அவருடைய பிறப்பு, பிறப்பற்றவர் பிறக்கிற மாதிரி தோன்றும். அஜா அஜோபிஷன் அஜா, அவர் பிறப்பற்றவர். லோகோமம் அஜம் அவ்யயம், இந்த அஜாங்கிற வேர்டு, அஜாங்கிற வார்த்தையும் கிருஷ்ணா திரும்ப திரும்ப பயன்படும். நான் பிறப்பற்றவன், நித்தியமானவன், அழிவற்றவன். ஸோ கிருஷ்ணா பிறப்பற்றவர் பிறக்கிற மாதிரி தோன்றும். கிருஷ்ணா அழிவற்றவர் மறைகிற மாதிரி தோன்றும். சூரியனை போல தான், சூரியன் தோன்றுறது மறையுது. ஆனால் உண்மையில் சூரியன் தோன்றது இல்லை, மறையிறது இல்லை. நம்ம பார்வைக்கு தான் தோன்ற மாதிரி மறைகிற மாதிரி ரைட்டா. அப்போது கிருஷ்ணாவுடைய பிறப்பு திவ்யமானது, ஜென்ம கர்மா அவருடைய செயல்களும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் ஜோ வெதி தத்வதக. அது எப்படி நம்ம உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறது? பக்தர்கள்ட்ட இருந்து, வைஷ்ணவர்கிட்ட இருந்து. அப்போ தான் இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா கிருஷ்ணருடைய பிறப்பு, அவருடைய செயல்கள், அவருடைய லீலைகள், அவருடைய நாம குணாதிசயம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா, சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உடலை விட்டால் நம்ம திரும்பி இந்த உடலுக்கு வர, இந்த உலகத்துக்கு வர மாட்டோம். தக்துவா தேகம் புனர்ஜன்ம நைத்தி, புனர்ஜன்ம நைத்தி கிடையாது. நைத்தி நைத்தினா இல்லை, இல்லை கிடையாது. மாமேதி சுவார்த்தினா, என்னையே அடைவார்கள். அப்போ பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்து அந்த தூய்மையான பக்தியை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் சில பிரபுபாதர்கள் புஸ்தகங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பிரபுபாதருடைய புஸ்தகங்களை வாசிப்பதாலும் பக்தர்கள்ட்டிருந்து கேட்பதாலும் நாம் கிருஷ்ணரை உள்ளவாறு புரிந்து கொள்ளலாம். அவ்வாறு புரிந்து கொண்டோமே ஆனால் திரும்பி நாம் இந்த ஜட உலகத்துக்கு வரணும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.